வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1877 செவ்வாய் கிரகத்துக்கு ரெண்டு நிலா இருப்பதா அசப் ஹால் அப்படின்ற விஞ்ஞானி முதல் முறையாக கண்டுபிடிச்சாரு. அன்னைக்கு அவர் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சாரு. அவர் நிச்சயமாக யோசிச்சு பார்த்துருப்பார், நாம் கண்டுபிடிச்ச நிலாவை ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தா எப்படி இருக்கும், இல்லை ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இமேஜ் கிடைச்சா இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு. அன்னைக்கு அவர் கண்ட கனவு நினைவாகுமான்னு நினைச்சாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு அந்த நிறைவேறாத கனவு நிறைவேறியிருக்கு. அந்த நிலாவோட ரொம்ப நெருக்கமான புகைப்படம் ஒன்று இப்போ எடுத்திருக்காங்க. இந்த வீடியோவில் அந்த புகைப்படம் சொல்கிற விஷயம் என்ன, பள்ளங்கள் எல்லாம் தெளிவா தெரியுதா, என்ன காரணம், டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்துல நோட்டிபிகேஷனா வரும். வணக்கம், இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நாசா அனுப்பிய மார்ஸ் ரெக்கனன்சஸ் ஆர்பிட்டர் செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்துட்டு இருக்கு. போபோஸ் நிலா மார்ஸ் கிரகத்தை சுமார் 7 மணி நேரம் 39 நிமிஷத்துக்கு ஒரு முறை சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்போது ஒரு நாளைக்கு சுமார் 3 முறை. இப்போது வேகமாக சுற்றுற இந்த நிலா நொடிக்கு 2.1 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போது நாசா அனுப்பிய மார்ஸ் ரெக்கனன்சஸ் ஆர்பிட்டர் எடுத்த ஃபோட்டோ சுமார் 6800 கிலோமீட்டர் என்ற குறைஞ்ச டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்திருக்கு. 6800 கிலோமீட்டர் குறைஞ்ச டிஸ்டன்ஸானு கேட்டால், விண்வெளி அப்படின்ற பிரம்மாண்ட தூரத்துக்கு முன்னாடி 6800 கிலோமீட்டர் எல்லாம் ஒரு தூரமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தெளிவா மேடு பள்ளம் ஷேப்னு எல்லாமே தெளிவா இருக்குன்னா, எவ்வளவு ஹை ரெசல்யூஷன் கேமரா இந்த மாஸ் ரெக்கனன்சஸ் கேமரால இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தெளிவான பிக்சர், சயின்டிஸ்டோட கால்குலேஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வருஷத்துக்கு சுமார் 1.8 மீட்டர் மார்ஸ் கிரகத்தை ஃபோபோஸ் நெருங்குதாம். இந்த அளவு வேகமா நெருங்குதுன்னா அடுத்த 50 மில்லியன் வருஷத்துல செவ்வாய் கிரகத்துல மோதி சனி கிரக வளையம் மாதிரி இந்த ஃபோபோஸ் மாறிடுமாம். இந்த ஃபோபோஸோட டாப்ல பெரிய பள்ளம் ஒன்று இருக்கிறத பார்க்க முடியும். இத இம்பாக்ட் பேசின் ஸ்டிக்கினே கிரியேட்டர்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு சின்ன நிலவு, அதுல இவ்வளவு பெரிய பள்ளம் இருப்பதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியம். ஏனா இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஆஸ்டராய்ட் பெல்ட் இருந்து வந்த ஆஸ்டராய்ட் மோதலை விட மார்ஸோட டைடல் ஃபோர்ஸால தான் அதிக அளவு ஏற்பட்டு இருக்காம். சாம்பல் நிறத்தில் இருக்கிற இந்த இடத்துல ஏதாவது மெட்டல் தான் இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் அயனோ இல்லை லெட்டோ இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்காம். கிடைச்ச இமேஜஸையும் டேட்டாவும் வச்சு இந்த நிலாவோட டெம்பரேச்சர் எல்லாம் எவ்வளோ இருக்கும்னு துல்லியமாக சொல்கிறாங்க. பகல் நேரத்தில் -4 டிகிரி செல்சியஸும் இரவு நேரத்தில் -112 டிகிரி செல்சியஸும் இருப்பதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏன்னா வளிமண்டலம் இல்லை தரைப்பரப்போட தூசுகளோட விளைவு. இந்த சூரிய வெப்பத்தை சுத்தமாக தக்க வச்சுக்க முடியாமல் போறதுக்கு இது ரெண்டு தான் காரணமா. இதோட சைஸ் வெறும் 22 கிலோமீட்டர் தானா, அதாவது 22 கிலோமீட்டர் கயிறை வச்சு இதை முழுசா கட்டி போட்டு முடிஞ்சா இழுத்து பார்க்கலாமா. இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, அசப் ஆல் அப்படின்ற இந்த விஞ்ஞானி தான் இந்த நிலவை கண்டுபிடிச்சாரு. ஆனா இதோட வச்ச பேர் என்னன்னா, தன்னுடைய பொண்டாட்டி பேர் தான் வச்சிருக்காரா இந்த நிலா அப்படின்ற ஃபோபோஸுக்கு. இந்த நிலாவோட இன்ஃப்ராரெட் இமேஜை பார்க்கும்போது அதோட டெம்பரேச்சர் எந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுது. அதே நேரத்தில் இது உருளைக்கிழங்கு ஷேப்ல இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். வெல், இவ்வளவு விஷயங்களும் மொத்தமா ரெண்டு விஷயங்களை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு எடுத்த தெளிவான இமேஜை வச்சு, இன்னொன்னு அங்கிருந்து கிடைக்கிற டேட்டாவை வச்சு, மூணாவதா ஒன்று சொல்லலாம் அங்க போயிருக்க ஸ்பேஸ் கிராப்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை நிறைய தரவுகளை நமக்கு திரட்டி கொடுக்குது. இந்த மூணு விஷயங்களை வச்சுதான் நமக்கு டேட்டாஸா கன்வெர்ட் ஆகி ஒரு விஷயம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு விண்வெளியிலிருந்து நம்மளால கத்துக்க முடியுது. வெல், இந்த விஷயங்கள் எல்லாம் இனியோட நின்றுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்காது. ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்களை கத்துக்க போறோம். அது எல்லாத்துக்கும் விண்வெளி பத்தி படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இப்போ இது சில உண்மையான புகைப்படங்கள் மார்ஸோட நிலவான ஃபோபோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வரும். ஸோ இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.